ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிர்தம். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் சுக்கா வறுவல் எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நல்லா ஸ்பைஸியாக, காரசாரமாக, ரொம்ப டெலிஷியஸான இந்த ரெசிபி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மூணு ஆப்ஷனில் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. வதங்கினதும் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுதோடு சேர்த்துடலாம். கறி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை வந்து வதக்கி விட்டுருங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதோட கறியோட கலர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒயிட்டாக மாறும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் கறியோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகும். பாருங்கள், இப்போ நல்லா கலர் வந்து மாறி இருக்கு. பச்சை வாசனையும் கம்ப்ளீட்டாக போயிடுச்சுங்க. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம ஸ்பைஸஸ் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுருங்க. மிளகாத்தூள் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து 1 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துடுறேன். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துடுறேன். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாங்க. நான் வந்து இன்றைக்கி 5லேருந்து 6 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் போட்டுக்கோங்க. மட்டன் வேகிறதுக்குள்ளார நம்ம மசாலா பவுடர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 காஞ்ச மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலை. இது நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். நல்லா ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ எல்லாத்தையும் நான் வறுத்துட்டேங்க. வறுத்துட்டு நல்லா ஆற விட்டுட்டேன். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க முடியாதுங்க. ஓரளவுக்கு கொரகொரப்பாக தான் இருக்கும். ஸோ இதாங்க பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இதை ஓரமாக வச்சுட்டு மட்டன் வெந்திருக்கான்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மட்டன் வந்து கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கணும். அடுத்து இன்னொரு பேனில் நான் ஆயில் சேர்த்துடுறேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட 1 இலக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா நான் வதக்கி விட்டுறேன். இது வந்து நல்லா ஒரு வாசனை கொடுக்கும். அதனால் கருவேப்பிலை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வேக வச்சுருந்த மட்டனும் மட்டன் வேக வச்சு தண்ணியும் சேர்த்துடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர் சேர்த்துடலாம். மட்டன் சுக்காக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறது இந்த பவுடர் தாங்க. அதனால் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக நீங்கள் இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கிறப்ப உப்பு சேர்த்தோம். அதனால் தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் மட்டன் சுக்கா நமக்கு ரெடியாகி வந்திருக்கு. வாசனையும் பார்த்திங்கன்னா நல்லா கம கமன்னு இருக்குது.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தழை தூவி இதை இறக்கிடலாம். ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையில் நம்ம மட்டன் சுக்கா வறுவல் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நல்ல ஒரு ரெசிபி வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங். பாய்.